ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்சு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 காஞ்ச வத்தல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 வத்தல் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கடுகு, 1 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கருவேப்பிலை. இப்போ வாங்க தாளிக்கும், இப்போ எல்லாத்தையும் வதக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 வத்தல் போட்டுக்கோங்க. இது நல்லா 1 பை 1 தான் நம்ம வதக்கணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே போட்டு வதக்கினா நல்லா இருக்காது, நல்லா வதங்காது, வத்தல்லாம் வதங்காது. அதனால் நம்ம 1 பை 1 போட்டு வதக்கிடுவோம். வத்தல் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததும் நம்ம பூண்டை போடணும். பூண்டு லைட்டாக வதங்கினதும் நம்ம சின்ன வெங்காயத்தை போடணும். இப்போ பூண்டு வதங்கிருச்சு, இப்போ சின்ன வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சுருங்குற மாதிரி வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டு வதக்கணும். நல்லா தக்காளியும் நல்லா சுருங்க வதக்கிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா சுருங்க வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 1 தடவை நம்ம அரைச்சி எடுத்து 1 பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 1 பாத்திரத்தில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அந்த காஞ்ச மிளகாய், அந்த சின்ன வெங்காயம், வத்தல், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.